வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் தரம் 10 பாடங்கள் தொடர்பாக கலந்துரையாடி கொண்டு வருகின்றோம். அந்த தரம் 10 முதலாவது அலகில் நாங்கள் சென்ற வகுப்பில், அதாவது சென்ற வகுப்புகளின் தொடர்ச்சியாக, அதாவது வணிகம் என்றால் என்னென்று பார்த்தோம். அதே போன்று வணிகத்தின் வளர்ச்சி தொடர்பாக கலந்துரையாடினோம். அதே போன்று பொருட்கள், சேவைகள், தேவை விருப்பங்கள் மற்றும் இறுதியாக உற்பத்தி காரணிகள் தொடர்பான விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். அதே அந்த முதலாவது அலகின் இறுதி விடயமாக வணிகத்தின் அக்கறை செலுத்தும் பிரிவினர் என்பது தொடர்பான சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த அக்கறை செலுத்தும் பிரிவினர் என்றாப்பிலே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று கூறுவார்கள். வணிகத்துல வந்து பல்வேறுபட்ட நபர்கள் பிள்ளைகள் அக்கறை செலுத்துவார்கள். இப்ப நீங்கள் ஒரு பாடசாலையை எடுத்துக்கொள்ளுங்கள். பாடசாலையில வந்து ஒரு பாடசாலையே என்று தனியொரு நிறுவனமாக நோக்கும் போது பாடசாலையில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் காணப்படுவார்கள். அதே போன்று ஒரு நீங்கள் ஒரு மாணவர், அப்ப மாணவர் என்று சொன்னா உங்கள் மீது அக்கறை செலுத்தும் நபர்கள் பலர் காணப்படுவார்கள். அப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட ரீதியில பார்க்கும் போது நீங்கள் இதையும் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள். அப்ப நீங்க பாருங்க பிள்ளைகள், நாங்கள் ஒரு மாணவனை பார்ப்போம். சரியா? மாணவன் என்று பார்த்தா மாணவன், அப்ப இந்த மாணவன்ல அக்கறை, ஒரு மாணவனோ அல்லது மாணவியாக இருந்தாலும் அவர்ல அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் வந்து பிள்ளைகள் ஒன்று ஆசிரியராக இருப்ப, அடுத்தது அதிபராக இருப்ப, அடுத்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இருப்பார்கள், மற்றது நண்பர்கள் மற்றது அந்த அதாவது பாடசாலை மாணவண்ட கல்வியில அரசாங்கம் அக்கறை செலுத்தும், மற்றது அதாவது அயல் அதாவது சூழல் பழைய மாணவர் வைப்பான், பழைய மாணவர்கள் அக்கறை செலுத்தும், மற்ற சமூகம் அக்கறை செலுத்தும், மற்றது அந்த நிறுவனங்களோட அதாவது அயல் சூழல் அதாவது அது மாணவனோட நெருங்கின தொடர்பு இருக்கிற சில நிறுவனங்கள் இருக்கு. அப்படி பலதரப்பட்டாக்கள் அந்த மாணவன்ல அக்கறை செலுத்துவார்கள். அதே போன்று நீங்கள் ஒரு பாடசாலை எடுங்க பிள்ளைகள், பாடசாலை ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் அக்கறை செலுத்தும் தரப்பினரை பார்க்கலாம். பாடசாலை ஒன்றில் வந்து கட்டாயமாக மாணவர் அக்கறை செலுத்துவார், அதே மாதிரி பெற்றோர் அக்கறை செலுத்துவார், ஆசிரியர் அக்கறை செலுத்துவார்கள், அதிபர் அக்கறை செலுத்துவார், அதே போன்று பழைய மாணவர்கள் அக்கறை செலுத்துவார், கல்வி அந்த அங்க வேலை செய்யற கல்வி சாரா ஊழியர்கள் இருப்பினம் அவர்கள் அக்கறை செலுத்துவார்கள், மற்ற அரசு அக்கறை செலுத்தும், மற்றது பாடசாலைக்கு அதாவது வலிய கல்வி அலுவலகங்கள் மாகாண கல்வி திணைக்களம் அப்படி அந்த பாடசாலையில் அக்கறை செலுத்தும் நபர்கள் காணப்படுவார்கள், மற்ற சமூகம் மற்ற வேறு நிறுவனங்கள் மற்ற சமய நிறுவனங்கள் என்று பல நபர்கள் அக்கறை செலுத்தும் நபர்களாக காணப்படுவார்கள். அப்ப இது நாங்கள் ஒரு அக்கறை செலுத்தும் நபர்கள் யார், அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட ஆக்களுக்கும் அக்கறை செலுத்தும் நபர்கள் காணப்படுவார்கள், ஒரு நிறுவனம் என்றாலும் அக்கறை செலுத்தும் நபர்கள் காணப்படுவார்கள். அந்த அடிப்படையில நாங்கள் ஒரு மாணவனையும் பார்த்து பாடசாலையும் பார்த்திருக்கிறோம். அதை வைத்துக் கொண்டு பிள்ளைகள் நாங்கள் ஒரு வணிகத்துக்கு அக்கறை செலுத்தும் தரப்பினர் யார் யார் காணப்படுவார்னு பார்ப்போம். அப்ப இதுல நீங்கள் இப்ப இலகுவாக உங்களுக்கு விளங்கும், இலகுவாக நீங்கள் அக்கறை செலுத்தும் தரப்பினரை பார்க்கலாம். அதாவது பிசினஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று கூறுவார்கள், பிசினஸ் ஸ்டேக் ஹோல்டர் என்று கூறுவார்கள் பிள்ளைகள். அப்ப அதுல பாருங்க ஓனர், அப்ப ஓனர் என்றா பிள்ளைகள் யார், எங்களோட உரிமையாளர் தான் நாங்கள் ஓனர் என்று கூறுவது. அப்ப அவர் சில விடயங்கள்ல அக்கறை செலுத்தும் நபராக காணப்படுவார். அப்ப அவர் என்னென்னத்துல அக்கறை செலுத்துவார்னு நாங்கள் பார்க்க வேணும் பிள்ளைகள். அப்ப இதுல சும்மா சுருக்கமாக ப்ராஃபிட்டும் செக்யூரிட்டியும் குறிக்கப்பட்டுள்ளது. அப்ப நாங்கள் அதை விரிவா பார்ப்போம். அப்ப இதுல முதலாவது நாங்கள் ஓனரை கூறுகின்றோம். அடுத்தது பாருங்க மேனேஜர் வந்து தன்ட சாலரியிலேயோ அல்லது ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல் என்று சொல்லி அவர் தனக்கு சில அக்கறை செலுத்தும் சில விடயங்களை வைத்திருப்பார். மேனேஜர் என்னும் போது அவர் முகாமையாளர் அதுல அக்கறை செலுத்துவார். அதே மாதிரி வர்க்கர்ஸ் சொன்னா ஊழியர் அக்கறை செலுத்தும் நபராக காணப்படுவார். அதே மாதிரி கன்சியூமர் என்ன, நுகர்வோர் என்று கூறுவோம். மற்றது கன்சியூமர் நாங்கள் கஸ்டமர் என்று இருப்பினர், கஸ்டமர் அவரை நாங்கள் வாடிக்கையாளர் என்று கூறுவோம்.
வாடிக்கையாளர் எங்களுக்கு அக்கறை செலுத்துவார். பாருங்க, கொம்யூனிட்டின்னு சொல்லும்போது சமூகம், சமூகம் அதுமாதிரி கவர்மெண்ட்னு சொல்லும்போது அரசு, அரசு. இங்கே ஒரு சில விடயங்களை நாங்கள் அக்கறை செலுத்தும் நபர்களாக காட்டியிருக்கின்றோம். அப்போ இங்கே ஒவ்வொரு ஆக்களும் அக்கறை செலுத்தும் தரப்பினரும் இருப்பினும் அந்த அவர்கள் ஏன் அக்கறை செலுத்துகிறார்கள்ன்றதும் தெரிய வேணும். அப்போ நீங்கள் இப்போ மாணவர்ன்னு சொன்னால் மாணவன் கல்வியில் வந்து பெற்றோர் கட்டாயம் அக்கறை செலுத்தினோம். ஏன் செலுத்தினோம்? தனது பிள்ளைக்கு தேவையான அறிவினையும் ஒழுக்கத்தினையும் கொடுக்க வேணும், அதாவது மாணவன் தந்த பிள்ளைகள் இப்போ பெற்றிருக்க வேணும்னு மாணவனில் அக்கறை செலுத்தினோம். அதுமாதிரி பாடசாலை ஏன் மாணவனில் அக்கறை செலுத்துகிறது? மாணவர்கள் சிறந்த பெறுபேறை தர வேண்டுமென்று அக்கறை செலுத்துவார்கள். அப்போ அப்படி ஒவ்வொரு ஆக்கண்ட பார்வைக்கு ஏற்ற மாதிரி அக்கறை செலுத்துகின்ற விடயங்கள் காணப்படும் பிள்ளைகள். அதை நீங்கள் விளங்கி கொள்ள வேணும். அதாவது ஒவ்வொரு ஆக்கள வியூ வந்து வித்தியாசப்படும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் வணிகத்துக்கு நாங்கள் அக்கறை செலுத்தும் தரப்பினரை பார்க்கின்றோம். அப்போ இங்கு ஒரு சில குறிக்கப்பட்ட நபர்களை மட்டும் காட்டியிருக்கிறோம் பிள்ளைகள். நாங்கள் ஒவ்வொரு விடயமாக ஆர் ஆர் அக்கறை செலுத்தும் தரப்பினர் காணப்படினால் ஏன் அவர்கள் அக்கறை செலுத்துகிறார்கள், அந்த நிறுவனத்தில் அல்லது ஒரு வணிகத்தில் ஏன் அவர்கள் அக்கறை செலுத்த வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் இனி பார்க்க வேண்டும். அப்போ அந்த வகையில் பாருங்க பிள்ளைகள், உரிமையாளர்கள். அப்போ உரிமையாளர்கள் என்று சொன்னால் வணிகத்தில் வளங்களை ஈடுபடுத்துவோர் உரிமையாளர் எனப்படுவர். தனிநபர் அல்லது நபர்கள் சேர்ந்த குழு ஒன்று வணிகத்தின் உரிமையாளராக இருக்க முடியும். அப்போ உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், உரிமையாளர்கள் என்றது தனியாக ஒரு ஆள் தான் உரிமையாளராக இருக்கணும் என்று இல்லை. அப்போ அது வந்து ஒரு தனிநபராகவும் இருக்கலாம் அல்லது ஒரு குழுவாகவும் இருக்கலாம். இது நீங்கள் அடுத்து வரும் பாடங்களில் படிப்பீர்கள் பிள்ளைகள். அதாவது வணிக அமைப்புகளை ஆரம்பிக்கும் போது தனியொருவரும் ஆரம்பிக்கலாம், குழுவாகவும் ஆரம்பிக்கலாம். அப்போ தனியொருவர் ஆரம்பித்தால் அது ஒரு உரிமையாளராக இருப்பார். பல நபர்கள் சேர்ந்து ஆரம்பித்தால் பல நபர்கள் அந்த உரிமையாளராக இருப்பார்கள். அப்போ அந்த அடிப்படையில் அந்த வணிகத்தில் வளங்களை யார் ஈடுபடுத்தினமோ அவையிலெல்லாம் உரிமையாளர்கள். அப்போ வளங்கள் என்றா அவர் வந்து சொத்துக்களை ஈடுபடுத்தலாம், தனது பணத்தை ஈடுபடுத்தலாம், அதான் வளம். அந்த வளங்களை ஈடுபடுத்துபவர் உரிமையாளர். அப்போ இந்த வகையில் பாருங்க பிள்ளைகள், டைப்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்னு சொல்லி இருக்குது. இந்த உரிமை வந்து சோல் ட்ரேடர்னு சொல்லும்போது அது தனி உரிமை, தனி உரிமையாளர், ஒரு தனி ஒரு ஆள் தான் இங்கே உரிமையாளராக இருக்க போகிறார். பார்ட்னர்ஷிப்னு இருக்குது பிள்ளைகள், பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்காளர், பங்காளர், அதாவது நாங்கள் பங்குடமை என்று சொல்லுவோம், பங்குடமை நிறுவனம். இதெல்லாம் நீங்கள் இனிதான் படிக்க போகிறீங்க பிள்ளைகள். அப்போ பங்குடமை நிறுவனத்தில் மூலதனத்தை அதாவது வளங்களை ஈடுபடுத்துபவர்களே பங்காளர் என்று கூடுவார்கள். அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகள், நீங்கள் திருப்பி கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள் படிப்பீர்கள். கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனி என்று இருக்கும், பப்ளிக் கம்பெனி என்று இருக்கும். அப்போ அந்த அதுக்கேற்ற மாதிரி அவர்களோட ஓனர்ஷிப், அதாவது பிரைவேட் கம்பெனின்னு சொன்னால் ஒன்று தொடக்கம் 50 பேர் உரிமையாளராக இருக்கலாம். பப்ளிக் கம்பெனியில் பிள்ளைகள் ஒன்று தொடக்கம் முடிவில் எத்தனை பேரும் இருக்கலாம். அப்படி அதேமாதிரி கோஆப்ரேட்டிவ் என்றிருக்கு, இதெல்லாம் கம்பெனி பப்ளிக் ஓனர்ஷிப்புகளை வார நிறுவனங்கள் பிள்ளைகள். அப்போ அதை விட நீங்கள் கோஆப்ரேட்டிவ்னு சொல்லும்போது அது வந்து கூட்டுறவு, கூட்டுறவு, கூட்டுறவில் நீங்கள் 10 அங்கத்தவர்களுக்கு மேலே நீங்கள் அந்த உரிமைத்துவத்தை பெறக்கூடிய நபர்கள் காணப்படுவார்கள். அதாவது அங்கத்தவர் எண்ணிக்கை குறைந்தது 10 பேராவது இருக்க வேணும், அதாவது கூட்டுறவு அமைப்பில். அதே மாதிரி பிரான்சிஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்குது பிள்ளைகள், இதை நாங்கள் அங்கீகார வணிகம் என்று கூறுவார்கள். அங்கீகார வணிகம், இது நீங்கள் புதிதாக வந்த ஒரு வணிக அமைப்பு பிள்ளைகள். அப்போ இந்த அங்கீகார வணிகங்கள் வந்து கூடுதலாக ஒரு தனியுரிமை வணிகமாகவோ பங்குடைமை வணிகமாகவோ அல்லது கம்பெனியாக கூட இருக்கலாம். அப்போ அப்படியான வணிகத்தின் தன்மைக்கு, வணிக அமைப்புகளின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி உரிமையாளர்களும் மாறுபடுவார்கள். அப்போ உங்களுக்கு இதில் கூடுதலான விளக்கம் தேவையில்லை பிள்ளைகள், ஆனால் உங்களுக்கு தெரிய வேணும், தனி ஒருவரால் உரிமையாளர் அல்ல, அந்த நிறுவன அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி உரிமையாளர்கள எண்ணிக்கை அல்லது அந்த இது மாறுபடும். அது விளங்கினா உங்களுக்கு போதுமானது. அப்போ வளங்களை ஈடுபடுத்துவர் உரிமையாளர்ன்றதை தெரிஞ்சா சரி. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், முகாமையாளர்கள். முகாமையாளர்கள் வந்து என்ன, வணிக நடவடிக்கைகளை செயற்படுத்தும் உரிமையாளர்களின் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தும் நபர்கள் முகாமையாளர்கள். அப்போ இங்கே பாருங்க, உரிமையாளர்களின் தீர்மானங்களை, அப்போ தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவேன். அப்போ இந்த முகாமை மட்டத்துக்களை இருக்கிற சில கண்ட படங்களை இதில் காட்டியிருக்கிறோம் பிள்ளைகள். அப்போ இதில் பாருங்க,
உரிமையான தீர்மானங்கள் நடைபெறப்படுத்துவர். சில நேரம் முகாமையாளர்களும் அந்த தீர்மானங்களில் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படும். சில வேளைகளில் உரிமையாளரும் முகாமையாளராகவும் இருக்கலாம். அப்போ இதில் வந்து தனியே இதுக்கண்டு சம்பளத்துக்கு அமர்த்தப்பட்ட முகாமையாளரும் காணப்படுகிறோம். சில நிறுவனங்களில் உரிமையாளரும் முகாமையாளராக இருப்பார். இப்போ ஒரு தனி உரிமை வணிகம் என்றால் பிள்ளைகள் தனி ஒருவர் தான் உரிமையாளர், அவர் முகாமையாளராகவும் இருப்பார். சில நேரம்தான் அவர் தனக்குன்னு ஒரு முகாமையாளர் நியமிச்சிருப்பார், அல்லது தானே ஒரு முகாமையாளராக செயற்படுவார். அப்போ அவர் ரெண்டு வகை பங்கு எடுப்பார். அங்கே உரிமையாளராகவும் இருப்பார், முகாமையாளராகவும் இருப்பார். அப்போ இங்கே நாங்கள் இவர்றான் முகாமையாளர், இவர்றான் உரிமையாளர்னு நாங்கள் தனித்து கூற முடியாது. சில நேரங்களில் முகாமைத்துவ செயற்பாட்டை உரிமையாளரும் மேற்கொள்ளுவார். அப்போ அதான் நடைமுறைப்படுத்த நபர்கள் முகாமையாளர் எனப்படுவார். சில வேளைகள் உரிமையாளரை முகாமையாளராக காணப்படுவார். அநேகமாக பாரிய அளவிலான வணிகங்களில் நிதி முகாமையாளர், சந்தைப்படுத்தல் முகாமையாளர் போன்று பல முகாமையாளர் காணப்படுவர். அப்போ நீங்கள் பாருங்கோ, பாரிய நிறுவனங்கள் எடுத்து பாருங்கோ, இதில் வந்து நிதி முகாமையாளர் இருப்பார், சந்தைப்படுத்தல் முகாமையாளர் இருப்பார், உற்பத்தி கொண்ட ஒரு முகாமையாளர் இருப்பார், மனித வளத்துக்கு கொண்ட ஒரு முகாமையாளர் இருப்பார். மனித வளம், அடுத்தது தகவல் தொழில்நுட்ப வேலைகளை செய்வதற்கு ஒரு முகாமையாளர் இருப்பார். அப்படி பல நபர்கள் முகாமைத்துவ வேலைகளை செய்வார்கள். அதுக்கடுத்து பிரம்மா முகாமையாளர் நியமித்து வச்சிருப்பார்கள். அப்போ இது அந்த முகாமையாளர் என்பதற்கான உதாரணங்களாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும், கூடுதலாக இவர்கள் தீர்மானங்கள் எடுக்கும் நபர்களாகத்தான் காணப்படுவார்கள். தீர்மானங்களில் வெற்றி அடைய வேண்டும் என்று இவர்கள் கூட எதிர்பார்ப்பார்கள். அப்போ இவ அதிலிருந்து உங்களுக்கு விளங்கி கொள்ள வேண்டும். மற்றது முகாமையாளர் உரிமையாளரை முகாமையாளராக இருப்பார் என்ற விடயமும் உங்களுக்கு தெரிய வேண்டும் பிள்ளைகள். அதே போன்று முகாமையாளருக்கு உதாரணம் கேட்கும்போது நிதி முகாமையாளர், சந்தைப்படுத்தல் முகாமையாளர், உற்பத்தி முகாமையாளர், மனித வளத்துக்கு முகாமையாளர் இருப்பார், தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான முகாமையாளர் இருப்பார்கள். இப்படி பல்வேறுபட்ட முகாமையாளர்கள் ஒரு நிறுவனத்தில் காணப்படுவார் என்பதையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்து பாருங்கள் பிள்ளைகள், வாடிக்கையாளர். அப்போ வாடிக்கையாளர் அல்லது நாங்கள் நுகர்வோர் என்றும் கூறுவோம். வாடிக்கையாளர்னா ஒரு நிறுவனத்தில் பொருட்கள் சேவையிலே தொடர்ந்து கொள்வன செய்கிறார்கள் தான் நாங்கள் வாடிக்கையாளர் என்று கூறுறது. அப்போ அவர்கள் வந்து பாருங்கோ, வணிகத்திலிருந்து பொருட்களையும் சேவையிலையும் கொள்வனவு செய்யும் நபர்கள் வாடிக்கையாளர்கள். அப்போ பொருட்களையும் சேவைகளையும் கொள்வனவு செய்யும் நபர்கள். அப்போ கொள்வனவு செய்யும் நபர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் என்ன செய்வார்கள், அதாவது தங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அவை கொள்வனவு செய்வார்கள். இவர்கள் இப்பொருட்களை மீள விற்பனை செய்யும் நோக்குடன் அல்லது நுகர்வு தேவை கருதி கொள்வனவு செய்வார். அப்போ இதில் ரெண்டு நோக்கம் இருக்கும் பிள்ளைகள். அதாவது பொருட்கள் சேவையில் கொள்வனவு செய்கிற வாடிக்கையாளரில் சில பேர் என்ன செய்வினம்னா அந்த பொருட்களை கொண்டு போய் தாங்கள் திருப்பி விற்கணும் என்று வேண்டுவார்கள். அதான் மீள விற்பனை செய்யும் நோக்கம் என்று சொல்கிறது. சில நேர் என்ன செய்வார்கள்னா நுகர்வு தேவை கருதி செய்வார்கள். அப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் அநேகமாக நுகர்வு தேவைக்கு தான் பொருட்களை கொள்வனவு செய்கிறார்கள். நுகர்வு தேவைக்காக இந்த பொருட்களை கொள்வனவு செய்யும் நபர்களாக காணப்படுவார்கள். அப்போ மீள விற்பனையை செய்கிறேன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அநேகமாக பாருங்கோ, இப்போ மொத்த வியாபாரங்கள் செய்கிறார்கள். மொத்த வியாபாரம் செய்கிற நபர்கள்ட்ட இருந்து சில்லறை வியாபாரிகள் பொருட்களை கொள்வனவு செய்வார்கள். அப்போ சில்லறை வியாபாரிகள் என்ன நோக்கத்துக்காக பொருளை கொள்வனவு செய்யணும், தாங்கள் திருப்பி நுகர்வோருக்கு பொருட்களை விற்பனை செய்யணும் என்று கொள்வனவு செய்வார்கள். அதே போன்று சில வேளைகள் உற்பத்திக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்கிறது. அதாவது இப்போ நீங்கள் பேக்கரி உற்பத்தி ஒன்றில் மாவு ஒன்றை கொள்வனவு செய்கின்றோம். அப்போ மாவு வந்து பேக்கரி உற்பத்தியாளர் கொள்வனவு செய்தார், மீள விற்பனை செய்யும் நோக்கத்துக்காக அதை கொள்வனவு செய்கிறார். அதையே நாங்கள் மாவை நாங்கள் வீட்டு தேவைக்காக கொள்வனவு செய்தால் நோர்வு தேவைக்காக அதை கொள்வனவு செய்கின்றோம். அவர் ரெண்டும் உங்களுக்கு விளங்கோணும் பிள்ளைகள். ஆனால் நாங்கள் என்ன நோக்கத்துக்காக கொள்வனவு செய்தாலும் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யும் நபர்கள்தான் வாடிக்கையாளராக இருப்பினோம். அது வாடிக்கையாளர் பல்வேறுபட்ட நபர்களாக இருக்கலாம். ஒரு சில்லறை வியாபாரியாக இருக்கலாம், மொத்த வியாபாரியாளர் இருக்கலாம். அது அவையின் நோக்கத்தை பொறுத்து வித்தியாசப்படும். ஆனால் அவர்கள் என்ன தேவை வேண்டுறார்கள், பொருட்களையும் சேவைகளையும். அப்போ அந்த பொருட்களையும் சேவையிலையும் கொள்வனவு செய்யும் நபர்கள் வாடிக்கையாளர் என அழைக்கப்படுவர். அப்போ அவர் வந்து மீள விற்பனை செய்யும் நோக்கத்துடன் அல்லது நுகர்வு தேவை கருதி பொருட்கள் சேவையிலே கொள்வனவு செய்வார். அது விளங்கினா போதும். அடுத்த பாருங்க பிள்ளைகள், வழங்குனர்கள். அப்போ வழங்குனர்கள்னா எங்களுக்கு தேவையான பொருட்களை அல்லது ஒரு சேவைகளை வழங்குகிற ஆட்கள். அதாவது உற்பத்திக்கு தேவையான பொருட்களை பாருங்க, வணிகத்துக்கு தேவையான பல்வேறு பட்டவைகளை வழங்குவோர் வழங்குனர்கள் எனப்படுவர். மூலப்பொருட்கள், போக்குவரத்து வசதிகள் போன்றவற்றை அவர்கள் வழங்குவர். அதாவது மூலப்பொருட்கள், மற்றது போக்குவரத்து வசதிகள்,
அப்ப நீங்க பாருங்க, இப்ப இதுல உங்களுக்கு படம் ஒன்று தந்திருக்கு. இவர்கள் வந்து ஏதோ ஒரு உற்பத்திக்கு தேவையான பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த பொருள் ஒன்று உற்பத்தி செய்வோர் என்ன செய்வார்கள், இவர்களிடம், இந்த குறிக்கப்பட்ட நபர்களிடம் போய் கட்டளைகளை அனுப்புவதன் மூலம் தங்களுக்கு தேவையான உற்பத்திக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வார்கள். இது உங்களுக்கு உதாரணத்துக்காகத்தான் பிள்ளைகள் இதை தந்திருக்கிறது. அதாவது நீங்கள் கூடுதலாக மூலப்பொருட்களை கூடுதலான அளவில் களஞ்சியப்படுத்தி வைத்திருப்பார்கள். உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் அவர்களுக்கு கட்டளையிட்டு நீங்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது நீங்கள் என்ன பொருள் உங்களுக்கு தேவையோ அந்த நபர்கள்ட தொடர்பு கொண்டு நீங்கள் பொருட்களை பெறுறது. அப்போ அவர்தான் எங்களுக்கு சப்ளையர் வழங்குனர்னா நாங்கள் ஆங்கிலத்தில் சப்ளையர் என்று கூறுவார்கள். அப்போ அது மூலப்பொருட்களை வழங்குனராக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு ஒரு போக்குவரத்து வசதியை வழங்குனராக இருக்கலாம், அல்லது ஒரு ஊழியரை வழங்குனராக இருக்கலாம். இவ்வாறு வழங்குனர்கள் வந்து பல்வேறுபட்ட தரப்பினராக காணப்படலாம். ஆனால் என்னவாக இருந்தாலும் எங்களுக்கு வணிகத்துக்கு தேவையான பொருட்களை அல்லது ஒரு சேவையை வழங்குபவர்தான் எங்களுக்கு வழங்குனர் என கருதப்படுவார். அடுத்து பாருங்கோ, போட்டியாளர்கள். அப்போ போட்டியாளர்கள்டா ஒரு பொருளை நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம் என்றால் அந்த பொருளுக்கு சமமான பொருட்களை உற்பத்தி செய்வோம். அப்போ பாருங்கோ, யாதேனும் வணிகம் ஒன்றின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் உற்பத்தி பொருட்களுக்கு சமமான பொருட்கள் சேவை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துபவர்கள் போட்டியாளர்கள் என அழைக்கப்படுவர். அப்போ அங்கே ஒரு சமமான பொருள் இங்கே காணப்படும் பிள்ளைகள். அப்போ நீங்கள் ஒரு சவக்கார் உற்பத்தியை பாருங்கோ. இப்போ நாங்கள் ஒரு வாசனை சோப்பை பாவிக்கின்றோம், அந்த வாசனை சோப்புக்கு எதிராக இன்னொரு வாசனை சோப்பு சவர்க்காரம் காணப்படும். அப்போ அந்த வாசனை சவர்க்காரத்துக்கு எது போட்டியாக இருக்கிறோ அது இன்னும் ஒரு வாசனை சவர்க்காரமாகத்தான் இருக்கு. அப்படி போட்டி பொருள் இருக்கும். இப்போ நீங்கள் பாவிக்கிற ஒரு பேனை எடுத்துக்கொள்ளுங்க, பேனைக்கு இன்னும் ஒரு போட்டியாளர், ஒரு போட்டியாளர் இல்லை பல போட்டியாளர்கள் காணப்படுகிறோம். அப்போ அங்கே சமமான பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தவெல்லாம் போட்டியாளர் என்று நீங்கள் கூற வேண்டும். அப்போ போட்டியாளருக்கு இதுதான் சுருக்கமான வரவிலக்கிடம் பிள்ளைகள். அதாவது ஒரு வணிகம் ஒன்றுண்ட உற்பத்திக்கு சமமான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து வழங்கும் நபர்கள்தான் போட்டியாளர்கள். அப்போ அந்த போட்டியாளர்கள் வந்து தங்களுக்குள்ள போட்டியிட்டு வெற்றியடைய வேணும். அதுக்கு தான் இந்த படத்தை உங்களுக்கு காட்சிப்படுத்திக்கின்றோம். அதாவது நேர்மையான முறையில் போட்டியிட்டு அவர்கள் தங்கள் பொருட்கள் சேவைகளை வாடிக்கையாளர் மத்தியில் நிலைநிறுத்த செய்ய வேணும். அப்போ அவ்வாறு செய்யும்போது அவர்கள் தொடர்ந்து சந்தையில் நிலைத்திருப்பார்கள். அப்போ இதை போட்டியாளர் என்று நாங்கள் கூறுவோம். அடுத்து பாருங்க பிள்ளைகள், நிதி நிறுவனங்கள். அப்போ நிதி நிறுவனங்கள் என்று கூறும்போது அது கூடுதலாக உங்களுக்கு வங்கிகள் தெரியும். அதை விட பல நிதி நிறுவனங்கள் காணப்படுகின்றது பிள்ளைகள். குத்தகை கம்பெனிகள் காணப்படும், மற்றும் வேறு எங்களுக்கு நிதி கம்பெனிகள் காணப்படுகின்றது, மற்றது தரகு நிறுவனங்கள் என்று பல நிதி ரீதியான எங்களுக்கு உதவி செய்கின்ற நிறுவனங்கள் காணப்படும். அப்போ நிதி ரீதியாக உதவி செய்கின்ற நிறுவனங்களும் எங்கள் வணிகத்தோடு சம்பந்தப்படும். அவர்கள் சில தேவைகளுக்காக எங்களில் அக்கறை செலுத்துவார்கள். அப்போ அதில் பாருங்கள், நிதி நிறுவனங்கள் என்றால் வணிகத்துக்கு தேவையான கடன்கள், ஆலோசனை சேவைகள் போன்றவற்றை வழங்கும் வங்கிகளும் ஏனைய கடன் வழங்கும் நிறுவனங்களும் நிதி நிறுவனங்கள் என அழைக்கப்படும். அப்போ வணிகத்துக்கு தேவையான கடன்கள், ஆலோசனை சேவைகள். இப்போ தனியாக நீங்கள் கடன்கள் மட்டும் இல்லை பிள்ளைகள், ஆலோசனை சேவைகள். அப்போ ஆலோசனை சேவைன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு வணிகத்தை நடாத்தி செல்லும் போது சில நேரம் தொடங்கும் போது கூட எங்களுக்கு சில விடயங்கள் தெரியாமல் இருக்கலாம். அப்போ நாங்கள் பணத்தை வைத்திருப்போம், ஆனால் அந்த ஒரு வணிகத்தை எவ்வாறு நடாத்தி செல்வது என்ற அறிவு குறைவாக காணப்படலாம். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஆலோசனைகளை தருவதற்கென்று நிறுவனங்கள் காணப்படுகிறது. அதாவது ஒரு நிதியை எவ்வாறு முதலிடுவது, அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பான சில விளக்கங்களை கூறுவதற்கு கூட நிறுவனங்கள் காணப்படுது பிள்ளைகள். அதே போன்று நீங்கள் ஒரு தொடர்ந்து நட்டத்தில் இயங்குகிறீர்கள் என்றால் அந்த நட்டத்துக்குரிய காரணங்களை இனங்கண்டு அதை நிவர்த்தி செய்வதற்கான சில வழிவகைகளை கூறுவதற்கும் ஆலோசனை தருவதற்கென நிறுவனங்கள் காணப்படுகிறது. அப்போ இந்த நிறுவனங்களை நாங்கள் சென்று ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு இருக்கிற நிறுவனங்கள் எங்களுக்கு நிதி நிறுவனங்கள் என்றதுல வருகின்றது பிள்ளைகள். அப்போ கூடுதலாக உங்களுக்கு வங்கிகள் தெரியும். அப்போ இவையிலெல்லாம் நிதி நிறுவனங்களாக இருக்கும். அப்போ இந்த நிதி நிறுவனங்கள் கட்டாயமாக எங்களிடம் சில விடயங்களுக்காக அக்கறை செலுத்தும். அது என்னென்ன விடயத்துக்கு அக்கறை செலுத்துறோம்ன்றதை பிறகு பார்ப்போம். இப்போ நீங்கள் நிதி நிறுவனங்கள் என்றால் என்ன என்று விளங்கினால் காணும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், ஊழியர்கள். அப்போ ஊழியர்கள் என்றால் அந்த வணிக கர்மங்களை நிறைவேற்றும் நபர்கள். அப்போ அது வடிவம் உங்களுக்கு விளங்கணும். வணிக கர்மங்களை யார் செய்யினோம்,
அதாவது அவர் அங்கே வேலை செய்கிற ஊழியர்களாக செய்ய போயினர். முகாமிடத்தில் இருக்கிற முகாமியாளர் தீர்மானம் எடுக்க போகிறார், அல்லது உரிமையாளர் தீர்மானங்களை எடுப்பார். அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துகிற, அதாவது அந்த வணிக கருமங்களை நிறைவேற்றுவர் வந்து கூடுதலாக ஊழியராக தான் இருப்பார். ஏன்னா அவர்தான் அந்த உற்பத்தியை செய்ய போகிறார். அப்போ இங்கே ஊழியர்களான் அந்த நபர்களாக காணப்படுவார். அப்போ ஊழியர்கள்னால் அவங்கள சுருக்கமாக வணிக கருமங்களை நிறைவேற்றுபவர், நிறைவேற்றும் நபர்கள் ஊழியர்கள் என்று நீங்கள் கூறினால் போதுமானது. அடுத்த பாருங்க பிள்ளைகள், அரசாங்கம். அப்போ அரசாங்கம் என்றால் அவர்களும் எங்களில் அக்கறை செலுத்தும் நபர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் வந்து கூடுதலாக ஒரு நாடொன்றின் பொருளாதார விருத்திக்கு தேவையான கொள்கைகளை அவர்கள் வகுப்பார்கள். அவர்தான் அரசாங்கம். அப்போ ஒரு நாடொன்று பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அரசாங்கத்தின் கொள்கைகள் சரியாக இருக்க வேண்டும், நல்ல வினைத்திறன் வாய்ந்தவையாக இருக்க வேண்டும். அப்போ அப்பொழுதுதான் அந்த நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த கர்மங்களை செய்வது வந்து அரசாங்கம். அப்போ அந்த அரசாங்கம் செய்கிற பொருளாதார கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வணிகங்கள் இயங்க வேண்டும். அப்போ வணிகங்களுக்கு சாதகமான சூழ்நிலையோ அல்லது பாதகமான சூழ்நிலையோ ஏற்படுத்துவது அரசாங்கத்தின் கொள்கைகள் தான். அப்போ இந்த கொள்கைகளில் கூடுதலாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ இதுதான் அரசாங்கம் என்பதுக்குரிய விளக்கமாக இருக்கும். அதான் நாடொன்றின் பொருளாதார விருத்திக்கு தேவையான கொள்கைகளை வகுப்பது அரசாங்கம் எனப்படும். அதே மாதிரி பிள்ளைகள் பாருங்கோ, சமூகம். அப்போ சமூகம் என்றது எது? நாட்டில் வாழும் முழு ஜனத்தொகையும், அதான் சமூகம். அதாவது நாங்கள் ஒரு இலங்கையில்டா, இலங்கையில் இருக்கிற அனைத்து சனத்தொகை இந்த எண்ணிக்கையும் வந்து ஒரு சமூகத்துக்கெல்லாம் வரப்போகுது. அந்த சமூகம் வந்து வேறு வேறு பிரிவுகளாக இருக்கலாம், ஆனால் முழு சனத்தொகையும் ஒரு சமூகமாக இருக்கு. அப்போ இது அக்கறை செலுத்தின் தரப்பில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். அப்போ இந்த ஒவ்வொரு விடயத்தையும் பிள்ளைகள் நாங்கள் தனித்தனியாக, ஏன் இவர்கள் அக்கறை செலுத்தின் தரப்பினராக இருக்கினோம், அவையில் ஏன் அக்கறை செலுத்துகிறார்கள் வணிகத்தில் என்பதை பார்க்க வேண்டும். அப்போ பாருங்க பிள்ளைகள், அடுத்த விஷயம், நாங்கள் அக்கறை செலுத்தும் நபர்கள் ஏன் இந்த வணிகத்தில் அக்கறை செலுத்துறதுக்கான அவையின் நோக்கங்கள் என்ன என்றதுதான் இதில் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்குது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் விளங்கி, இந்த இதில் இருக்கிற விஷயங்கள் அவ்வளோத்தையுமே நீங்கள் எழுதினால் போதுமானது, ஆனால் விளங்கி எழுத வேண்டும். அப்போ இதில் பாருங்க பிள்ளைகள், உரிமையாளர்கள். அப்போ உரிமையாளர்கள் ஏன் அக்கறை செலுத்துவார்கள் என்றால், ஈடுபடுத்திய மூலதனத்தை பாதுகாக்க. அப்போ அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை மூலதனத்தை போட்டிருப்பார்கள். அப்போ அந்த வணிகம் வந்து என்ன செய்யணும்? அந்த மூலதனத்தை உழைத்து கொடுக்க வேணும். அப்போ அந்த மூலதனத்தை பாதுகாப்பதற்கு உரிமையாளர்கள் விரும்புவார்கள். அதே மாதிரி போதியளவான லாபத்தை உழைக்க வேணும். அப்போ வணிகத்திலேயே நவையில் மூலதனத்தை போட்டவ அவங்களுக்கு லாபம் கிடைக்கணும் என்று தானே. அப்போ போதியளவிலான லாபத்தை உழைத்தல் அவர்களிட ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எதிர்காலத்தில் வணிக நடவடிக்கைகளை அபிவிருத்தி செய்தல். அப்போ இப்போ அதாவது இப்பத்திய நிலைமையை விட எதிர்காலத்திலையும் நாங்கள் நல்லா இருக்க வேண்டும். அதாவது வணிகம் நல்லா இருந்தால் தானே அவர்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்போ அதுவும் அவையின் நோக்கமாக இருக்கும் பிள்ளைகள். அதாவது ஈடுபடுத்திய மூலத்தை பாதுகாத்தல், போதியளவான லாபத்தை உழைக்கிறது, எதிர்காலத்தில் வணிக நடவடிக்கைகளை அபிவிருத்தி செய்தல் என்ற இவ்வளவு விடயங்களையும் அவர்களுடைய நோக்கங்களாக இருக்கும் உரிமையாளர்கள். அப்போ இந்த மூன்றையும் நீங்கள் விளங்கி படிச்சிருங்க. விளங்கி ஏன் உரிமையாளர் வணிகத்தில் அக்கறை செலுத்துறார், அதன் நோக்கம் என்ன என்று தெரிஞ்சா சரி. அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், முகாமியாளர் வந்து முகாமியாளர் ஆரண்டு நாங்கள் முதல் பார்த்துட்டோம். அவரே வணிகத்தில் அக்கறை செலுத்துறாருன்ற விடயத்தை பாருங்கள். வணிக நோக்கங்களை நிறைவேற்ற அவசியமான முகாமை தீர்மானங்களை எடுத்தலும் அவற்றை நடைமுறைப்படுத்தலும். அப்போ அவர் வந்து கட்டாயமாக முகாமையாளர் வணிக நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மாதிரி முகாமை தீர்மானங்களை எடுப்பார், எடுத்து அதை நடைமுறைப்படுத்துறது அவற்றை வேலையாக இருக்கும். அது அதே மாதிரி தொழில் அபிவிருத்தி அடையணும், தான் செய்கிற தொழில் அபிவிருத்தி அடைந்து தான் பதவி உயர்வு பெறணும், தொழில் திருப்தி அடையணும் என்று எதிர்பார்ப்பார். முகாமையாளர் வந்து அநேகமாக வந்து என்ன சம்பளத்துக்கு வேலை செய்யும் முகாமையாளர் காணப்படுவார்கள். அப்போ அவர்கள் வந்து என்ன நோக்கம், அவன் நோக்கம் என்னவாக இருக்கும்? தான் எடுக்கிற தீர்மானத்தில் வெற்றி அடைய வேணும், அதே போல தான் ஒரு மேலும் உயர வேணும், தொழில் அபிவிருத்தி அடைய வேணும், மற்றும் தான் செய்த வேலையில் திருப்தி இருக்கணும் என்று அவர் நினைப்பார் பிள்ளைகள். அதாவது அவர் முகாமையாளர்ன்ற வகையில் தான் தனக்கு விளவும் கிடைக்கணும் என்று எதிர்பார்ப்பார்.
அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், ஊழியர்கள் வந்து நியாயமான சம்பளத்தை பெறணும் என்று கிடையாது நினைப்பார். அதாவது தான் எவ்வளவு உழைப்பை கொடுக்கறனோ அதுக்கேற்ற மாதிரி தனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கணும் என்று எதிர்பார்ப்பார். அதே போல தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல். ஒரு வேலையை செய்யும் போது பிள்ளைகள் கட்டாயமாக வேலை சூழல் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். மற்றது எந்த விதமான பாதுகாப்பு இல்லாத உணர்வை நாங்கள் உணரக்கூடாது. அப்ப தொழில் பாதுகாப்பு மற்ற நிரந்தர தொழிலாக இருக்க வேண்டும். அது ஒரு தொழில் பாதுகாப்பு பிள்ளைகள். அப்ப அந்த தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஊழியர்கள் விரும்புவார்கள். மற்றும் பிற நன்மைகள், பிற நன்மைகள் என்று சொன்னா ஒரு போனஸ் கிடைக்கணும், அல்லது எங்களுக்கு ஒரு வீட்டு வசதி கிடைக்கணும், அல்லது ஒரு போக்குவரத்து வசதி எல்லாம் எங்களுக்கு உரிமையாளர்கள் செய்து தர வேண்டும் என்று சொல்லி உரிமை ஊழியர்கள் நினைப்பார்கள் பிள்ளைகள். அப்ப இதுவளவும் என்ன, எங்களோட ஊழியர்கள் அக்கறை செலுத்துறதுக்கான காரணங்களாக இருக்கும், அல்லது அவை இந்த நோக்கமாக இருக்கும். நியாயமான சம்பளத்தை பெறுதல், தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல், பிற நன்மைகளை பெறல். அப்ப இந்த கீவேர்ட்ஸை நீங்க படிச்சு வைங்க பிள்ளை. நியாயமான சம்பளம், தொழில் பாதுகாப்பு, பிற நன்மை, இவ்வளவும் தெரிஞ்சா காணும் ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன நோக்கம் என்று எழுதுவதற்கு. அடுத்து பாருங்க பிள்ளைகள், வாடிக்கையாளர். அப்ப வாடிக்கையாளர் ரெண்டு ஆரண்டு நாங்கள் முதல் பார்த்துட்டோம். அவர் என்ன எதிர்பார்ப்பார், தரமான உற்பத்தி பொருட்களை நியாயமான விலையில் பெறுறது. அப்ப நாங்கள் எங்களுக்கு பொருள் தரமாக இருக்க வேண்டும், நியாயமாக கிடைக்கணும் என்று வாடிக்கையாளர் எதிர்பார்ப்பார். அப்ப அது அவற்ற நோக்கம். அடுத்த பாருங்க பிள்ளைகள், வழங்குனர்கள். தொடர்ச்சியாக பொருள் கட்டளைகளை பெற்றுக்கொள்ளல், பணத்தினை உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளல். அப்ப வழங்குனர் ரெண்டார், எங்களுக்கு மூலப்பொருட்களை அல்லது போக்குவரத்து வசதிகளை தாராக்கள் அணை பிள்ளைகள் வழங்குனர். அவர் என்ன நினைப்பார், தொடர்ச்சியாக எங்களுக்கு பொருட்கட்டளை கிடைக்க வேண்டும். அதாவது நாங்கள் ஓர்டர் கொடுக்கணும், உற்பத்தியாளர்கள் ஓர்டர் கொடுக்கணும் அவருக்கு, அப்பதான் அவருக்கு அது வியாபாரமாக இருக்கும். அப்ப தொடர்ச்சியாக பொருள் கட்டளைகளை பெற வேண்டும், பணத்தினை உரிய நேரத்தில் பெற வேண்டும். அப்ப கட்டளைகளை கொடுத்து நாங்கள் பொருட்களை வேண்ட போறோம், சில நேரம் கடனுக்கும் பொருளை வேண்டுவோம் பிள்ளைகள். அப்ப வேண்டும் பொழுது அந்த பணத்தை நாங்கள் உரிய நேரத்தில் கொடுக்கணும் தானே, அதுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பார்கள், பணத்தினை உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வழங்குனர்கள் எதிர்பார்ப்பார்கள். அப்ப இது ரெண்டும் எழுதினால் போதுமானது உங்களுக்கு, தொடர்ச்சியாக பொருட்கட்டளையை பெறல், பணத்தினை உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளல். அடுத்த பாருங்க பிள்ளைகள், நிதி நிறுவனங்கள். நிதி நிறுவனங்கள் என்றா வழங்கப்பட்ட கடன்களை உரிய காலத்தில் மீள ஆரவிட்டு கொள்ளல். அப்ப நிதி நிறுவனங்கள் என்ன தரும், எங்களுக்கு கடன்கள் தரும். அப்ப கடன்களை தரும்போது அவர்கள் என்ன நினைப்பார்கள், உரிய காலத்துல மீள அறவிட்டு கொள்ளணும் என்று எதிர்பார்ப்பார்கள். நாங்கள் அவைகளுக்கு என்ன செய்யணும், கடன்களை உரிய உரிய நேரத்தில் அதுக்குரிய வட்டியையும் சேர்த்து நாங்கள் செலுத்த வேணும். அப்ப அதை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். மேலும் கடன்களை வழங்க என்ன, நாங்கள் உரிய நேரத்தில் இந்த கடன்கள் எல்லாத்தையும் நாங்கள் செலுத்தி கொண்டிருந்தோம்னா திருப்பியும் கடன்களை தருவார்கள் பிள்ளைகள். அப்ப நிதி நிறுவனங்களுக்கு வந்து கடன்களை வழங்குவதன் மூலம்தான் அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், அவர்களுக்கு வட்டியின் மூலமாக லாபம் கிடைக்க போகிறது. அப்ப திருப்பி திருப்பி கடன்களை வழங்குவது அவர்களோட நோக்கமாக இருக்கும். நாங்கள் சரியான முறையில கடன்களை செலுத்தினோம் என்றால் திருப்பி அவர்கள் கடன் தருவார்கள். அப்ப இது அவையின் நோக்கமாக இருக்கும். அடுத்து பாருங்க பிள்ளைகள், அரசு. அரசு என்ன செய்யுமெண்டா, அரசே நம் வணிகங்கள் மீது கவனம் செலுத்துதண்டா, பெற வேண்டிய வரி வருமானங்களை சரியான முறையில் பெற்றுக்கொண்டல். அப்ப பாருங்க பிள்ளைகள், வணிகங்கள் மூலம்தான் கூடுதலாக அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கும். என்னென்ன கிடைக்கும், வரியின் மூலமாக கிடைக்கும். அப்ப அரசாங்கத்துக்கு வரி கட்டுறது கூடுதலாக வணிகங்கள் தான். அப்ப வணிகங்கள் அந்த வரியை சரியான முறையில செலுத்த வேணும். செலுத்தும் போதுதான் அரசாங்கத்துக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்க போகிறது. அப்ப அந்த வரி வருமானங்களை சரியான முறையில செலுத்தணும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கும். அதே மாதிரி தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தல். தொழில் வாய்ப்பு என்ன சொன்னா, அரசாங்கம் வந்து வணிகங்களை ஊக்குவிக்கிறது காரணம் வந்து பிள்ளைகள், வணிகங்களினால தொழில்கள் உருவாகும். அப்ப வணிகர்கள் வந்து கூடுதலான நபர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுப்பார்கள். அப்ப தொழில் வாய்ப்புகளை வழங்கும் போது அரசாங்கத்துக்கு அந்த வேலையின்மை பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அதற்காக வணிகங்கள் கட்டாயமாக தனிநபர்களுக்கு தொழில்களை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அப்ப இது ஒரு அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்கும், தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தல். அடுத்து பாருங்க பிள்ளைகள், தேசிய உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள. அப்ப இதுவும் ஒரு முக்கியமான விடயம் பிள்ளைகள். தேசிய உற்பத்தி என்று சொன்னா வணிகங்கள் என்ன செய்யும், பொருட்கள் செய்வதில் உற்பத்தி செய்ய போகிறது, உற்பத்தி செய்யும், வியாபாரம் செய்யும். அப்ப இவ்வாறு செய்யும் பொழுது நாட்டின் உற்பத்தியை அதிகரிக்கும் பிள்ளைகள்.
அப்போ ஒரு நாட்டில் வந்து வணிகங்கள் சிற்றளவு வணிகங்கள் கூடுதலாக காணப்படும் போது அல்லது முயற்சியாளர் காணப்படும் போது அந்த நாட்டின் உற்பத்திகள் அதிகரிக்கும். அப்போ அது வந்து அரசாங்கம் எதிர்பார்க்குற ஒரு விடயம். தேசிய உற்பத்தி அதிகரித்த பிள்ளைகள் நாட்டில் வந்து வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும் போது சேமிப்பு கூடும். சேமிப்பு கூடும் போது முதலீடு அதிகரிக்கும். முதலீடு அதிக திருப்பி உற்பத்தி அதிகரிக்கும். இவ்வாறு ஒரு ரொட்டேஷனில் செயற்பாடுகள் பொருளாதாரத்தில் இடம்பெறும். அப்போ இதுகளுக்கு கட்டாயமாக வணிகங்கள் அவசியம். அப்போ இது வளவம் பிள்ளைகள், அதாவது ஒவ்வொரு அக்கறை செலுத்தும் நபர்களும் ஏன் வணிகத்தில் அக்கறை செலுத்துகிறார் என்ற விடயம் விடயமாக காணப்படும். இனி அடுத்த வார விடயத்தை பாருங்க பிள்ளைகள், அதாவது போட்டியாளர்கள். போட்டியாளர்கள் ஏன் இந்த வணிகத்தில் அக்கறை செலுத்துகிறார்கள்னு பார்ப்போம். தமது உற்பத்தி பொருட்களின் விலைகளை தீர்மானித்தல். அப்போ தமது உற்பத்தி பொருட்களின் விலைகளை அப்போ போட்டியாளர்கள் வந்து போட்டியாளர்களானே பிள்ளைகள், அதாவது எங்களுக்கு போட்டியாக இருக்கிற சமமான பொருள் உற்பத்தி செய்கிற நபர்கள். அப்போ அவர்கள் வந்து நாங்கள், அதாவது ஒரு உற்பத்தியாளர் என்ன பொருளை என்ன விலைக்கு பொருளை விற்கிறாரோ அந்த விலைக்குத்தான் விற்க மற்றவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அந்த விலையை விட கூட்டி விற்கலாத பிள்ளைகள். அப்படி என்ன, நான் நுகர்வோர் அந்த பொருளை நாடி செல்ல மாட்டார்கள். அப்போ அந்த சமமான பொருளை உற்பத்தி செய்பவர்கள் கிட்டத்தட்ட அந்த விலைகளையும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவார்கள். அப்போ பொருட்கண்ட விலைகளை தீர்மானிக்கிறதுக்கு போட்டியாளர்கள் தேவை. அதே மாதிரி ஏனைய வணிகங்களது கருமங்கள் நடைபெறும் முறைகள் தொடர்பாக தகவல்களை அறிந்து கொள்ளல். அப்போ ஏனைய வணிகங்கள் கருமங்கள் நடைபெறும் முறைகள், அப்போ அதாவது போட்டியாளர்கள் எவ்வாறு தங்களோட பொருட்கள் சேவைகளை சந்தைக்கு வழங்குகிறார்கள், எவ்வாறு மேம்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள், இவ்வாறு அந்த சில விடயங்களை தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்கு போட்டியாளர்கள் வணிகன் மீது அக்கறை செலுத்துவார்கள். ஏன்னா போட்டி தானே பிள்ளைகள் முக்கியமானது. அதாவது நாங்கள் ஒரு சந்தையில் நினைத்திருக்க வேண்டுமென்றால் போட்டி முக்கியம். அதே மாதிரி பாரு பிள்ளைகள், போட்டி நிலைமைகளுக்கு முகம் கொடுத்தல், அதாவது போட்டி நாங்கள் சிறப்பாக முகம் கொடுக்க வேணும். அப்போ போட்டியாளர்களை பற்றி எந்த நேரமும் நாங்கள் கவனித்து கொண்டிருந்தால் தான் சிறப்பாக முகம் கொடுத்து சந்தையில் நினைத்திருக்கலாம். அப்போ இதுகளுக்காக போட்டியாளர்கள் மீது வணிகம் அக்கறை செலுத்தும். அக்கறை செலுத்த போட்டியாளர்கள் வந்து அக்கறை செலுத்துவார்கள். அடுத்த பாருங்க பிள்ளைகள், சமூகம். சமூகம் என்னும்போது சூழலில் பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு வணிக கருமங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை அவதானித்தல். அப்போ நாங்கள் செய்கிற, அதாவது ஒரு வணிகம் செய்கிற ஒரு செயற்பாடு சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது பிள்ளைகள். அப்போ அந்த சூழலில் பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு வணிக கருமங்களை மேற்கொள்கின்றதா என்பதை அவதானிப்பார்கள். அதே மாதிரி சமூக நலனில் அக்கறையுடன் செயற்படுகின்றதா என்பதை அது அறிதல். அதாவது வணிகங்கள் எப்பயுமே சமூகத்துக்கு பொறுப்பாக இயங்க வேண்டும். அப்போ சமூக நலன் அக்கறை செலுத்த வேண்டும். அவ்வாறு இயங்கும் போதான் பிள்ளைகள் சமூகத்தோடு ஒன்றிணைந்து போக முடியும். அல்லது நாங்கள் எதிராக சென்றோம் என்றால் சந்தையில் நினைத்திருப்பது கடினமாக இருக்கும். அப்போ அதற்காக வணிகங்கள் சமூகத்தில் அக்கறை செலுத்த வேணும். சமூகங்கள் வந்து எங்கிட்ட சில விடயங்களை எதிர்பார்க்கும். அப்போ அதுக்காக நாங்கள் அவர்களை கூடுதலான கவனம் செலுத்த வேணும். அப்போ ஏன் அவர்கள் எங்கள் அக்கறை செலுத்துகிறார்கள் என்பதற்கான விடயம்தான் சூழலில் பாதிப்பை ஏற்படுத்தாத பொருட்களை உற்பத்தி செய்ய வேணும், அதே மாதிரி சமூக நல்ல அக்கறையுடன் செயற்படுகின்றார்கள் என்பதை பார்ப்பார்கள். அப்போ இவ்வளவும் பிள்ளைகள், நாங்கள் அக்கறை செலுத்தும் நபர்கள் யார் யார், ஏன் அவர்கள் எங்களில் அக்கறை செலுத்துகிறார்கள், வணிகத்தில் ஏன் அக்கறை செலுத்துவதற்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பான விடயங்களை பார்த்தோம். இனி நாங்கள் அந்த ஒவ்வொரு நபர்களும் ஏன் வணிகத்தில் அக்கறை செலுத்துகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பாருங்க பிள்ளைகள், அதை பாருங்க, அக்கறை செலுத்தும் தரப்பினரம் இருந்து வணிகம் எதிர்பார்க்கும் பங்களிப்புகள். அப்போ இது மாறி வரும் பிள்ளைகள், அதாவது அக்கறை செலுத்தும் தரப்பினரம் இருந்து வணிகம் ஏன் இவ்வளத்தையும் எதிர்பார்க்குது. முதல் பார்த்தது வணிகம், வணிகத்தின் மீது அவர்கள் ஏன் அக்கறை செலுத்துகிறார்கள், இப்போ வணிகம் ஏன் அவர்கள் மீது அக்கறை செலுத்துகிறார்கள். அப்போ ரெண்டும் சரியாக விளங்கணும் பிள்ளைகள். அப்போ பாருங்க, உரிமையாளர்கள் மீது ஏன் வணிகம் அக்கறை செலுத்தணும், தேவையான மூலதனத்தை பெற்றுக்கொள்வது. இப்போ உரிமையாளர் மூலதனம் போட்டால் தானே பிள்ளைகள் வணிகம் தொடர்ந்து இயங்கும். அப்போ அதுக்காக வணிகம் அக்கறை செலுத்தும். அதே மாதிரி வணிக செயற்பாடுகளை ஈடுபாட்டுடன் அர்ப்பணிப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கும். இப்போ உரிமையாளர் வந்து தனியை மூலத்தை மட்டும் விட்டுட்டு போனால் போதுமானதில்லை பிள்ளைகள், அவர்கள் வந்து அந்த வணிகத்தின் மீது ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் காட்ட வேணும். அப்போ அப்பொழுதுதான் உரிமையாளர்கள் சிறப்பாக செயற்பட்டால்தான் வணிகம் தொடர்ந்து இயங்கும். அப்போ ஈடுபாட்டுடன் அர்ப்பணிப்புடன் மேற்கொள்ள வேண்டுமென்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அதே போன்று பாருங்கள் பிள்ளைகள், வணிக செயற்பாடுகளை பரிசீலனை செய்ய வேண்டும் அடிக்கடி.
அதாவது கணக்குகளையோ அல்லது வணிக நடவடிக்கைகளோ எந்த நேரம் அவர்கள் அவதானித்து அதுக்கு தேவையான சில விடயங்கள் அதாவது கருத்துக்களை தெரிவித்து அதை மீள அமைக்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும். அப்போ இவ்வளவு விடயங்களையும் வணிகம் எதிர்பார்க்கும் உரிமையாளர்கள் இருந்து அப்போ நீங்கள் இந்த கீவேர்ட்ஸ்களை கவனித்து நீங்கள் பாடமாக்கி இதை பார்க்க வேண்டும் பிள்ளைகள். அப்போ ஒன்று வந்து மூலதன பங்களிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு அவதானம் செலுத்தும், மற்றது வணிக உரிமையாளர் வந்து ஈடுபாட்டுடன் அர்ப்பணிப்பனோடும் இயங்க வேண்டும் எதிர்பார்க்கும், வணிக செயற்பாடுகள் பரிசீலனை செய்யும் என்று சொல்லி வணிகம் எதிர்பார்க்கும். அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகள், முகாமையாளர்கள் முகாமையாளர்கள் என்றா அவர்கள் என்ன வணிக திட்டத்தை சரியான முறையில் செயற்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கும். அப்போ வணிகங்கள் வந்து வணிக திட்டங்களை உருவாக்கும். அப்போ அந்த உருவாக்குறது வணிக திட்டத்தை சரியான முறையில் செயற்படுத்தவர் யாராக இருப்பார், இந்த முகாமையாளர்கள். இந்த வணிக திட்டத்தை செயற்படுத்துவர் வந்து முகாமையாளர்கள். அப்போ அவர் வந்து அது தொடர்பான சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அப்போ எடுத்தாதானே பிள்ளைகள் வணிகத்தில் எதுவிதமான பாதிப்புகளும் ஏற்படாமல் செயற்பாடுகள் இடம்பெறும். அப்போ வணிகம் முகாமையாளர் மீது எதிர்பார்க்குற விடயம் வந்து வணிக திட்டத்தை சரியாக நடைமுறை செயற்படுத்த வேணும், சரியான தீர்மானம் எடுக்க வேணும். அதே மாதிரி ஊழியர்களை பாருங்கள் பிள்ளைகள், ஊழியர்கள் வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரியான முறையில் செயற்படுத்த வேணும். இப்போ ஊழியர்களுக்கு வந்து நாங்கள் பொறுப்புகள் கொடுப்போம் பிள்ளைகள், அவர் வந்து சரியான முறையில் அதை நிறைவேற்ற வேணும், சரியான நேரத்தில் நிறைவேற்ற வேணும். அதே மாதிரி அவர்களும் சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்போ வேலை தொடர்பான சில தீர்மானங்களை சரியாக எடுக்க வேண்டும். அதான் இந்த சரியான சொல்ல பாவிக்கிறோம், தீர்மானம் எல்லாரும் எடுப்பிடும் பிள்ளைகள், ஆனால் சரியான தீர்மானமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று வணிகம் எதிர்பார்க்கும். அப்போ இது ஊழியர்கள் மீது வணிகம் எதிர்பார்க்கின்ற விடயங்கள். அடுத்து பாருங்க பிள்ளைகள், வழங்குநர்கள். அப்போ வழங்குநர்கள் வந்து எங்களுக்கு பொருட்கள் சேவையில் தாராக்கள். அப்போ அவர்கள் வந்து தார பொருட்கள் எங்களுக்கு தரமான மூலப்பொருட்களை வழங்க வேண்டும் என்று இந்த வணிகம் எதிர்பார்க்கும். அதே மாதிரி உரிய நேரத்தில் பொருட்களை வழங்க வேண்டும் என்று வணிகம் எதிர்பார்க்கும். அப்போ வழங்குனர் என்றால் என்ன, தரமான மூலப்பொருட்களை அவர்கள் எங்களுக்கு தர வேண்டும். அதே மாதிரி உரிய நேரத்தில் மூலப்பொருளை தர வேண்டும் என்று வணிகம் எதிர்பார்க்கும். அடுத்த பாருங்கள், அரசாங்கம். அரசாங்கம் வந்து என்ன எங்களுக்கு வரி சலுகை தரணும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம். வரி சலுகையில் எங்களுக்கு தரணும். அதே மாதிரி குறைந்த வட்டி வீதத்தில் கடன் தரும் அல்லது ஏனி ஊக்குவிப்புகளை தரணும் என்று நாங்கள் வணிகமே எதிர்பார்க்கும். அப்போ இது வடிவ விளங்கணும் பிள்ளைகள், உங்களுக்கு நாங்கள் வணிகத்தின் மீது அக்கறை செலுத்தும் தரப்பினர் ஏன் அக்கறை செலுத்துகிறார் என்று ஒரு விடயம் பார்த்தோம். வணிகமே அக்கறை செலுத்தும் தரப்பினர் மீது அக்கறை செலுத்துகின்றது இன்னொரு விடயம் பார்த்தோம். அப்போ இந்த ரெண்டு விடயம் உங்களுக்கு அந்த அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தொடர்பாக தெரிந்திருக்க வேணும். அப்போ நாங்கள் இவ்வளவு நேரம் பிள்ளைகள், அதாவது ஒரு வணிகம் ஒன்றில் அக்கறை செலுத்தும் தரப்பினர் யார் யார் காணப்படுகின்றனர், அந்த அவர்கள் ஒவ்வொருவரும் ஏன் வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துகின்றனர், அதே மாதிரி வணிகமேன் அவர்கள் மீது அக்கறை செலுத்தினர் என்ற விடயங்களை பார்த்தோம் பிள்ளைகள். நாங்கள் இதனுடன் உங்களுடைய அலகு ஒன்று அதாவது தரம் பத்தில் முதலாவது வணிக பின்னணி என்ற ஒரு பாடம் நிறைவடைகின்றது. அடுத்த வகுப்பில் அதாவது வணிகச் சூழல் என்ற பாடத்துடன் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.